தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். கண் திருஷ்டி தோஷத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். நிறைய எபிசோட் நான் விதம் விதமான விஷயங்களை கண் திருஷ்டி தோஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். கண் திருஷ்டி என்பது ஒரு மோசமான தோஷம். கல்லடிப்பட்டாலும் படலாமே தவிர கண்ணடிபடக்கூடாது என்று ஒரு பழமொழி. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்று ஒரு பழமொழி இருக்குது. திருஷ்டியில் ரெண்டு திருஷ்டி இருக்குது. ஒன்று சுப திருஷ்டி, அசுப திருஷ்டி என்று ரெண்டு இருக்குது. சுப திருஷ்டி என்பது நல்ல விதமாக எங்களை பார்ப்பது, எங்களை ஆசீர்வதிப்பது, எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவது, எங்களை பார்த்து சந்தோஷப்படுவது, எங்களை பாராட்டுவது, எங்களை பராமரிப்பது எல்லாம் சுப திருஷ்டி. அசுப திருஷ்டி என்றால் எங்களை பார்த்து எரிச்சல் படுவது, எங்களை பார்த்து பொறாமைப்படுவது, எங்களோடு போட்டி போட முயற்சிப்பது, எங்களை கண்டு எரிச்சல் அடைவது, எங்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு கவலை தருவதாக இருந்தால், எங்களுடைய முன்னேற்றத்தினால் அவர்கள் மகிழவில்லையாக இருந்தால், எங்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பிடிக்கவில்லையாக இருந்தால், இதெல்லாத்தையும் அசுப திருஷ்டி என்று சொல்கிறோம். சுப திருஷ்டி என்பது ரொம்ப குறைவு. நாங்கள் முன்னேறதை பார்த்து உண்மையாக மகிழ்ச்சி அடைவது வெகு சிலரே. மீதி எல்லோரும் எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள், எங்களுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது நினைப்பான். எங்கே தான் இவனுக்கு இவ்வளவு காசு வருது, எப்படி இவன் மட்டும் வசதியாக இருக்கிறான், இவனுக்கு எப்படி கார் வாங்க முடிஞ்சுது, இவன் எப்படி சொந்த வீடு கட்ட முடியுது, இவனுக்கு எப்படி சொந்த வீடு இருக்குது, இந்த மாதிரி இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இவனுக்கு எப்படி கௌரவம் இருக்குது, இவனால் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான், எங்கேருந்து இவனுக்கு காசு வருது, இந்த மாதிரி எல்லாம் தீய வகையில் எங்களை பற்றி சிந்தித்தால், எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பொறாமையாக இருந்தால், தாங்கள் கஷ்டப்படுறோம் இவன் நல்லா இருக்கான், எங்களுக்கு கார் இல்லை இவன்கிட்ட கார், இந்த மாதிரி பொறாமைப்பட்டால் இதையெல்லாம் அசுப திருஷ்டி என்று சொல்வோம். இந்த பூமி வந்து போட்டி நிறைந்த உலகம். 21ஆம் நூற்றாண்டு போட்டியும் பொறாமை மிக்க மக்கள் நிறைந்த கலியுகம். கலியுகம் என்றால் போட்டியும் பொறாமையும் தலை விரித்து ஆடுகின்றது என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது. எங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு துன்பத்தை கருக்கும். அவர்கள் எங்களை பார்த்து ஏங்கினால், எங்களை பார்த்து பொறாமைப்பட்டால், எங்களை பார்த்து கோபப்பட்டால், எங்களை சபித்தால், இவன் நாசமாக போகணும், நல்லா இருக்கக்கூடாது, இவன் கஷ்டத்தில் வரணும், இவனுக்கு விபத்துகள் ஏற்படும், இந்த மாதிரி எங்களை பார்த்து சபித்து கொண்டிருந்தான், எங்களை சாபமிட்டால், எங்களுக்கு எதிராக செயல்பட்டால், எங்களை பற்றி தீய எண்ணங்களை சிந்தித்தால், இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இது அசுப திருஷ்டி என்று சொல்கிறோம். இந்த மாதிரி அசுப திருஷ்டி எங்களுக்கு ஏற்படும். அசுப திருஷ்டி ஏற்பட்டால் அதைத்தான் கண்ணூறு கந்திருஷ்டி என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி அசுப திருஷ்டி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? வீட்டில் முதல்ல பசியின்மை காணப்படும். யாரை நினைத்து மற்றவர்கள் எரிச்சல் படுகின்றார்களோ, யாரை நினைத்து பொறாமைப்படுகின்றார்களோ, யாருடைய வளர்ச்சி இவர்களுக்கு பிடிக்கவில்லையோ, அவருக்கு பசியின்மை ஏற்படும். நிறைய பேரை நான் பார்த்துக்கிறேன், பசிக்குது இல்லையா, என்னால் சாப்பிட முடியல, சாப்பிடக்கூடிய வசதிகள் நிறைய இருக்குது, சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இல்லை, ருசி ருசியாக சமைச்சு தருகிறோம், வீட்டிலையும் சாப்பிட விருப்பம் இல்லை, கடையில் போனாலும் சாப்பிட விருப்பம் இல்லை, பசி இல்லாத மாதிரி இருக்குது, என்னால் சாப்பிட முடியவில்லை. இது வந்து முதலாவது. ரெண்டாவது, உற்சாக குறைவாக இருக்குது, எனக்கு சோம்பல் தனமாக இருக்குது ஐயா, எப்போ பார்த்தாலும் கொட்டாவி வந்து கொண்டு இருக்குது. அடிக்கடி கொட்டாவி வந்தால் உங்களுக்கு அசுப திருஷ்டி உண்டு என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான நேரத்தில் கொட்டாவி விட்டீர்களாக இருந்தால் அசுப திருஷ்டி உங்களுக்கு உண்டு. அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டு இருக்குது, என்னால் உற்சாகமாக செயல்பட முடியவில்லை, என்ன செய்தாலும் எனக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்குது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், காலையில் என்னால் விடிய எழும்ப முடியலை, விடிய எழும்பி சந்தோஷமாக என்னால் வேலைக்கு போக முடியலை, தலைக்கு மேலே வேலை இருக்குது, ஆனாலும் நான் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, தூக்கம் இல்லாத நிலைமை, எனக்கு தூங்க முடியுதில்லையா, முந்தியெல்லாம் அப்படி இல்லை, நீ படுத்தால் 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன், நல்ல உறக்கம், நல்ல மனசு உங்களுக்கு தெளிவாக இருந்தால் படுத்தால் 10 நிமிஷத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படைக்கக்குள்ள தூக்கம் வந்துடும். பிறகு விடிய காலையில் தான் நீங்கள் அலாரம் வச்ச மாதிரி எழும்புவீங்களே தவிர மற்றபடி நீங்கள் இடையில் முடிக்கவே மாட்டீங்கள். ஆழ்ந்த உறக்கம்னு சொல்கிறது நல்ல நிம்மதியான தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், நல்ல வடிவாக நீங்கள் தூங்கிடுவீங்க, தூக்கத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் கண் திருஷ்டி இருந்தால் தூங்க முடியவில்லை, ஐயா நான் அந்த பக்கம் பிறந்து படுக்கிறேன், இந்த பட்டம் பிறந்து படுக்கிறேன், வீபூதிய பூசுறேன், 1, 2, 3 தலகுகளை சொல்லுறேன், சிவாயனமும் சிவாயனமும் சொல்கிறேன், என்ன தான் செஞ்சாலும்
தூக்கம் என்ற சாமானே வருது இல்லையா? ராத்திரி 12 மணி 1 மணி மட்டும் முழிச்சிருக்கிறேன், அதுக்கு பிறகுதான் நான் தூங்குறேன். ஒழுங்கான தூக்கம் எனக்கு இல்லை, அதனால் காலையில் எழும்பி என்னால் வெள்ளனை எழும்ப முடியுதில்லை. காலையில் நான் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், என்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் இருக்குது. இதெல்லாம் அசுப திருஷ்டினால் வரக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் எரிச்சலாக இருக்குது, டென்ஷன் ஆகிறேன், கோபப்படுறேன், படபடக்கிறேன், டென்ஷனாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. இதுவும் அசுப திருஷ்டியால் வரக்கூடிய சோம்பேறித்தனம் ஒரு பக்கம் இருக்குது. என்ன கேட்டாலும் எரிஞ்சு விழுறேன், வீட்டில் எல்லோரும் என்னை ஏசிக்கணும், எனக்கே தெரியுது நான் எரிஞ்சு விழுறேன், நான் கோவப்பட்டு கொண்டு இருக்கேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபம், மனைவியோட கோவப்படுறேன், அதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை, எரிஞ்சு விழுறதுனால பிரச்சனை, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க முடியல, எரிஞ்சு விழுறேன், பாஞ்சு விழுறேன், அதனால் பிரச்சனை. இதெல்லாம் விஷயம். வீண் சண்டைகள் ஏற்படுவது காரணமே இல்லையா? ஒரு காரணமும் இல்லை. என்னத்துக்கு சண்டை பிடிச்சோம்னு கேட்டால் என்னென்ன சிரிப்பாக இருக்குது, நேற்று நடந்த சண்டையை நினைச்சா. ஆனால் சண்டை, வீண் சண்டைகள் வருது, விதண்டாவாதம் வருது, உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்படுது, சொந்தக்காரங்களோட சண்டை. எனக்கும் மனைவிக்கும் ராவு பூரா சண்டை நடந்தது, தூக்கம் இல்லாமல் இருந்தோம், இரவு பூரா சண்டை. காலையில் எழும்பி என்னத்துக்கு சண்டை பிடிச்சோம்னா சிரிப்பாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. எது காரணமே இல்லாமல் சண்டை வருது, காரணமே இல்லாமல் பகை ஏற்படுது. நல்லா தான் கதைச்சான், சிரித்தான், பேசினான், இன்றைக்கி பார்த்தா மூஞ்சியை தூக்கொண்டு இருக்கான், என்ன கண்டா திரும்பி பார்க்குறான், என்னோட கதைக்கிறான் இல்லை, என்னோட பேசுகிறான் இல்லை, என்னோட பழகுறான் இல்லை, நண்பர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். தேவையில்லாத பகை ஏற்படுது, இது வீண் சண்டைகள் வருது, பகை வருது. தேவையற்ற யோசனை மனசில் கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் என்ன செய்யுமெண்டா? நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் எங்களோட மனசில் வரும். ஒரு நீங்கள் எங்கேயாவது வெளிக்கிடைக்கல, வாகனத்தில் இறையக்கல, வாகனம் அடிபடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரும். வெளியில் போயிக்கல, தோற்று போகிற மாதிரி நிகழ்ச்சி வரும். ஒரு கடன் வாங்க போயிக்க இல்லைன்னு சொல்கிற மாதிரி, எதை நினைக்கின்றீர்களோ அதன் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கும். ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் மூஞ்சியை தூக்கிக்கொண்டு இருக்குது, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது, அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுறது, நல்லது சொல்லி பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்மறையான எல்லாம் நெகட்டிவாக வருது. இன்றைக்கு மேனேஜர்கிட்ட போய் லோன் ஒன்று கேட்கணும்னு கேட்கல, வெளிக்கிடையோ மனசில் படுது, தரமாட்டாரோ தரமாட்டாரோ தரமாட்டோம்னு. ஒரு வாகனத்தில் இறையக்கல, விபத்து படுற மாதிரி ஒரு எண்ணம் படுது. இந்த மாதிரி எதை செஞ்சாலும் எதிர்மறையான எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத பயம், ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கு. கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் மன பயம் ஒன்று இருக்குது, மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. என்னத்துக்கு பயப்படுறேன்னு தெரியாத ஒரு பயம், என்னத்துக்கு கவலைப்படுறேன்னு தெரியாத ஒரு கவலை, என்னத்துக்கு அங்குறேன்னு தெரியாத ஒரு ஓக்கம், இது எல்லாம் இருக்கும். சரி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? கண் திருஷ்டி தோஷம் இருக்குது ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் எங்களுக்கு அறிகுறிகளும் இருக்குது, என்ன செய்யலாம்? உப்பும் மஞ்சளும் போட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். இதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் நிறைய சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். உப்பையும் மஞ்சள், கல்லுப்பு, கடலுப்புக்கு வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய சக்தி உண்டு. தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி தான் கண்ணூர் சுற்றி போடலாம், உப்பை சுற்றி போடுறது. தீய சக்திகளை அழிக்கக்கூடிய விரட்டக்கூடிய ஆற்றல் கல்லுப்புக்கு இருக்குது. நான் கல்லுப்பு பரிகாரத்தை பற்றியும் சொன்னேன், லட்சுமி கடாட்சம், கல்லுப்பு பட்டால் அந்த இடத்துல லட்சுமி வாசம் செய்வாள். கல்லுப்பும் நல்ல மஞ்சளும் சேர்த்து கலந்து வீட்டை சுத்தமாக கழுவி சுத்தம் விடுங்கள். வீட்டில் தூசி இருந்தால் உங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் ஏற்படும். வீட்டில் ஒட்டரை இருக்கக்கூடாது, தூசி இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் அதை இப்போ வந்தாலும் அதை அடிக்கடி துப்புரவு செய்து வீட்டில் தூசி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். காலையும் மாலையும் சரியாக 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றினீங்க. எந்த வீட்டில் காலையில் 6 மணி மாலை 6 மணிக்கு தீபம் எரியுதோ அந்த வீட்டில் கண் திருஷ்டி தோஷம் இருக்காது. லட்சுமி கடாட்சம், கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் லட்சுமி வரமாட்டார், லட்சுமி இருக்கிற இடத்துல கண் திருஷ்டி தோஷம் வராது. எந்த ஒரு வீட்டில் காலை மாலை சூரியன் உதிக்கிற 6 மணியும் சூரியன் மறைகிற 6 மணியும் வீட்டில் தீபம் எடுகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுமோ கண் திருஷ்டி தோஷம் இருக்காது. அடிக்கடி தூபம் போட்டு வாருங்கள். நான் சொல்கிறேன், நான் சாம்பிராணி போடுங்க, அதுவும் காலை 6 மாலை 6. காலையில் போடாட்டியும் பரவாயில்லை, சூரியன் மறைகிற 6 மணிக்கு வீட்டில் நல்ல சாம்பிராணியை சுற்றி சுற்றி நல்ல வீடு பூட பூ சாம்பிராணி. சாமி ரூமுக்கு மட்டும் இல்லை, சாம்பிராணிக்கு சாமி ரூமுக்கு போடுங்கோ, ஹாலுக்கு போடுங்கோ, அடுப்படிக்கு போடுங்கோ, வீட்டு வாசலுக்கு போடுங்கோ, எல்லா இடமும் சுற்றி சுற்றி சாம்பிராணி போட்டு வந்தால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷம் நீங்கும். கைகளை நல்லா கழுவிட்டு, முகத்தை கழுவி, தலையில் தண்ணி தெளித்து, காலையும் மாலையும் விபூதி அணிந்து வாருங்கள். விபூதி நெற்றியில் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் உங்களை தாக்கா. மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும்
உங்களை அது தாக்காது. விபூதி எவன் நெத்தியில் இருக்குதோ அவனுக்கு கந்தரிசி தோஷம் வர நல்லா அள்ளி விபூதியை சிவசிவான்னு பூசிக்கொள்ளுங்கோ. ராத்திரியில் தூங்கக்கில் விபூதியை பூசிட்டு சிவபெருமானை நினைச்சு கொண்டு படுங்கோ, நல்ல நித்திரை வரும். காலையில் எழுப்பினோன்னு விடியை குளிச்சு குளிச்சு நெத்தி நிறைய விபூதியை பூசுங்கோ. உங்களை உங்கள் கந்தரிஷ்டி என்பது உங்களுக்கு ஏற்படாது போகும். அது ஒன்று. வெண்கடுகு நான் சொல்லியிருக்கேன், கடுகில் கருப்பு கடுகு தான் நாங்கள் சமையலுக்கு அடுத்து பாதிக்கிறது. கடுகு மிளகு சீரகம் என்று சமையலுக்கு பாதிக்கிறது கருப்பு கடுகு. வெண்கடுகு அதே கடுகு வெள்ளை கலரில் இருக்குது. பூஜை சாமான்கள் விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க வெண்கடுகு. நான் வெண்கடுகை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வீட்டில் தூபம் போடுக்கல, அந்த வெண்கடுகை போட்டு தூபம் போடுங்கள். வெண்கடுகை போட்டோன்னா பட 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 படன்னு வெடிக்கும். அது வெடிக்கிறதோடு கண்ணூறு கந்திருஷ்டி நாதிட்டி செய்வின சூனிய கோளாறு தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி போடைக்கில் வெண்கடுகை போட்டு வெடிக்க விட்டு சாம்பிராணி போடுங்கள். அப்படி வெண்கடுகு போட்டால் போகும். காலையில் மாலையில் ஊதுபத்தி காத்தி வாருங்கள். ஊதுபத்தி புகை இருந்தால் கந்திருஷ்டி தோஷம் பெறாது. எப்பவும் வீட்டில் மணி அடித்து பூஜை செய்யுங்கள். மணிச்சத்தம் கேட்குற இடத்துலையும் செய்வின சூனிய கோளாறு வேலை செய்யாது. எனவே மணி அடித்து பூஜை செய்யுங்கள். என்ன நேர்களே, இன்றைய தினமும் ஒரு அற்புதமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.